வணக்கம் இது கேள்வி களம் இரண்டு மூன்று அம்சங்களை இந்த தேர்தல் களத்தில் நாம் விவாதிக்க வேண்டியது இருக்கிறது ஒன்று ஒரிசாவில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மண்ணின் மைந்தர் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு அதிகாரி இந்த மண்ணை ஆள்வதா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் பல தரப்பிலும் அதற்கான விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன அதற்கு முன்னால்தான் பூரி ஜெகநாதருடைய ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் சாவிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன தமிழ்நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டன என்று பிரதமர் பேசியிருந்தார் அது ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக மாறியது அடுத்ததாக இன்னொரு அம்சம் ஒரிசா டிவி ஒன்றுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருந்த பேட்டியில் நான் பயலாஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று நம்புகிறேன் மனித பிறவியாக இருக்க வாய்ப்பில்லை என்னை பூமிக்கு அனுப்பியது பரமாத்மாதான் ஏதாவது ஒரு விஷயத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்பதற்காக கடவுள் என்னை பூமிக்கு அனுப்பினார் என்று இவ்வளவு உழைக்கிறீர்களே என்கிற கேள்விக்கு பதிலாக சொல்லியிருந்தார் இன்னொன்று தேர்தல் ஆணையம் இரண்டு பெரும் கட்சிகளுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறது பாஜகவுக்கும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருக்கும் வெறுப்பு பரப்புரையில் நட்சத்திர பேச்சாளர்கள் ஈடுபடக்கூடாது என்பது அதனுடைய உட்பொருள் நம்மோடு இந்த அமர்வில் மூத்த பத்திரிகையாளர் உமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் அவர்கள் பத்திரிக்கையாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள் உமர்சகர் திரு எம் குமார் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் திரு ஐயநாதன் அவர்களுடைய பார்வைக்கு போனோம் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது சொல்கிறீங்க ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான் ஒன்று மண்ணின் மைந்தர் ஆள வேண்டும் அப்படின்னு அங்கே பேசுகிறார் அமித்ஷா அது சரி தானே அப்புறம் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக ஏன் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் குஜராத்தை சேர்ந்தவங்க ஆனால் அங்கே ஒரு ஸ்கேலு கு ஒரிசாவுக்கு ஒரு ஸ்கேலா அப்படி ஏதாவது இந்திய அரசமைப்பு இருக்கா அப்படி நீங்கள் வி கே பாண்டியனை பார்த்துட்டு இவ்வளவு ரோஷத்தோடு பேசுகிற அளவுக்கு வி கே பாண்டியன் வந்துட்டு ஒரிசாவுக்கு பண்ண துரோகம் என்ன நீங்கள் பண்ண துரோகம் என்ன இல்லை நீங்கள் என்ன நல்லது செஞ்சுக்கேன் அந்த மாநிலத்தில் இவ்வளோ காலமாக அவர் ஒரு அதிகாரியாக இருந்தார் அட்வைசராக இருந்தார் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அந்த கட்சியினுடைய தலைவரே அவரை ஏற்றுக்கிட்டு அவரையே கூட வர சொல்லி அவர் நாளைக்கு அவர் தான் வாரிசுன்னு என்ற அளவுக்கு போயிடுச்சு இது அவ்வளோத்தையும் அந்த நாட்டு மக்கள் பார்த்து தானே இருக்கிறாங்க அந்த மக்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன இருக்காது இல்லை அந்தந்த மாநில மக்கள் தான் அங்கங்கே வரணும்னா அப்போ இந்தியாவுக்கு யார் வர்றது என்னென்னா இப்போ ஒருசாவில் பிறந்தோம் ஒருசாக்காரேன் குஜராத்தில் பிறந்தும் குஜராத்தி உத்தரப்பிரதேசத்தில் ஓபிக்காரன் தமிழ்நாட்டில் பிறந்ததும் தமிழன் கேரளாவில் பிறந்ததும் மலையாளி கன்னடா அப்போ அந்த இதெல்லாம் சேர்த்த இந்தியாவுக்கு யார் வரணும் குஜராத் எதுக்கு வரணும் எதுக்கு நீங்கள் இருந்தீங்க குஜராத்தை சேர்ந்த மோடி ஒரு பக்கம் வாரணாசியில் போய் நிற்கலாமா அப்படின்னு கேட்குறது ஒரு லாஜிக்கு உத்தரப்பிரதேசத்தில் போய் அவர் போட்டிடுறாரு தமிழ்நாட்டை சேர்ந்த முருகன் போய் மத்திய பிரதேசிலருந்து எலெக்ட் ஆகுறாரு அப்படின்னு கேட்குறது ஒரு லாஜிக்கு நீங்கள் ஒரு அமைச்சராகவே ஒரு எப்படி ஒன்றிய ஆகலான்னு கேட்குறது புதுசாக இருக்கு இல்லை அப்படி தான் இருக்குது அந்த பேச்சு இது அரசமைப்பு சட்டத்தில் இப்படி ஒரு கேள்வி எழுப்புறதுக்கான இடம் இருக்குதா இல்லை மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டில் இந்த மாதிரி ஒரு துவேஷமான ஒரு வார்த்தையை பேசலாமா ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கிறவருக்கு இது எப்படி ஒரு லாஜிக்காக பட்டுச்சு சொல்லுங்கள் சரி அப்போ இந்த மாதிரி இந்த ஆள் இருந்தார் வி கே பாண்டியன் இந்த வி கே பாண்டியன் காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஊழல் நடந்துச்சு இது உங்களுக்கு தெரியுமா எனவே இவர் வேணான்னு சொல்கிறாருன்னா அது வேறு கதை அதை விவாதிக்கலாம் ஆனால் வேறொரு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எப்படி இங்கே வந்து ஆகலாம் அப்படின்னோம்னா அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு குஜராத்தியான நீ எப்படி பேசலாம் இது தமிழ்நாட்டுக்கான அரசியல் தானே தமிழ்நாடு நலன் சார்ந்த அரசியல் தானே இதில் எப்படி ரெண்டு குஜராத்திகள் வந்து பேச முடியும் இல்லை நட்டாஜி எப்படி பேச முடியும் எப்படி ராஜ்நாத் சிங் வந்து பேச முடியும் உங்களுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாத இடம் தானே எப்படி நீங்கள் வந்து பேசுகிறீங்க உங்களுக்கு பேசுகிறதுக்கு தேசிய தலைவர்கள் இல்லையா அதுதான் அந்த தேசிய என்ன தேசியம் எங்கேயாவது வந்துச்சு அந்த தேசியம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கான போராட்டத்தில் ஒற்றுமையின் வாய்ப்பு அதுவெல்லாம் அதில் உருவானது தான் இந்திய தேசியத்தினுடைய அந்த கருத்தியல் விடுதலை பெற்றது அந்த கருத்தியலினுடைய அதிகபட்சம் அதனுடைய உச்சபட்சத்தை தொட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவங்க சொன்னாங்க அந்த தேசியத்தில் நீங்கள் கிடையாது ஏன்னா நீங்கள் விடுதலைக்காக போராடலை போரானத்துக்கான அத்தாட்சி மட்டும் இல்லை வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்ன ஒரு குருஜியினுடைய புத்தகத்தின் வழி நின்று நீங்கள் வாழ்ந்த இயக்கம் கண்டவர்கள் உங்களுக்கு என்ன வந்துச்சு அதில் எவ்வளவு சாதாரண அடிமட்ட அரசியலுக்கும் சென்று அவர்கள் பிளவை ஏற்படுத்துவதற்கு துணிவார்கள் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சி நீங்கள் வந்துட்டு இவங்கள தேசியவாதம் இவங்க ஒரு வளர்ச்சிக்கானவர்கள் அப்படின்னு சொல்கிறது அனைத்தும் பித்தளாட்டம் என்பதுதான் இதுவரை இந்த இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு பின் பிரதமர் மோடி பேசியதும் இப்பொழுது திரு அமித்ஷா அவர்கள் பேசியதற்கும் உள்ள அர்த்தம் இவ்வளவுதான் இவர்கள் ஒரு போலிகள் தேசிய மொழி பேசுகிறவங்க ஒரு மாநில கட்சி பேசுகிறத ஒரு தேசிய கட்சி பேசுறதுனால விமர்சிக்கிறீங்க கிரைசிஸ் மேக்ஸ் அ லீடர் அப்படின்வாங்க அண்ட் கிரைசிஸ் ஆல்சோ மேக்ஸ் அ ஜோக்கர் அவுட் ஆஃப் அ லீடர் அதான் நடந்துச்சு நான் ஒரு பயாலஜிக்கல் படைப்பே இல்லை ஆனால் அவர் அதை அன்றைக்கே சொன்னார் இங்கே இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்லேயே சொன்னார் இவர் தானே பார்த்து ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னார் அடுத்தபடி அங்கே இப்போ டெல்லியில் உக்காந்தார் டெல்லியில் உக்காந்துட்டு குழந்தைங்கள்லாம் கூடி இருந்து பிரதமருடைய பேச்சுக்கு அடுத்து வரலாம் நம்ம இந்த முதல் சுற்றுல இது பற்றி ஒன்றாவே பேசிடலாம் சரி ஒரு வழியாக அடுத்தவரை டைமிங் ஒரு ஒரு எப்படி ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் இவ்வளோ வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்கிற எனக்கு ஒரு அதீதமான சக்தி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லைங்க இப்போ அப்படின்னா அது என்ன இந்த பத்தாண்டு காலில் அந்த அந்த சக்தியோட ஒரு ஒரு அவதார புருஷனுக்கு சொல்லக்கூடிய விளக்கத்தை வந்துட்டு தான் விளக்கமாக தனக்கு எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு போனால் அது யாரும் டிஸ்பியூட்லாம் பண்ண போகிறது இல்லை இப்போ என்ன அப்படி இந்த பத்தாண்டு நீ சாதித்தது என்னது அடுத்த கேள்வி அந்த அவன் கேட்டிருக்க மாட்டான் அட்லீஸ்ட்டு நம்ம நண்பர் தம்பி இவர் அது சொல்லட்டும் பார்ப்போம் சரி திரு ஸ்ரீகாந்த் ஒரு விஷயம் என்னென்னா மாநில கட்சிகளில் அந்தந்த மண்ண மண்ணின் மைந்தர்கள் ஆளணுன்ற முழக்கம் வரும் இந்தியர்கள்லாம் போய் காஷ்மீரில் இடம் வாங்களாம் இந்தியா எல்லோருக்கும் சொந்தம் அப்படின்னு பேசுகிற ஒரு கட்சி குஜராத்தியான மோடி உத்தரப்பிரதேசில் கண்டஸ்ட் பண்ணுறாரு அத்வானி குஜராத்தில் போய் கண்டஸ்ட் பண்ணாங்க ஹேமமாலினி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து மதுராவில் போய் கண்டஸ்ட் பண்ணாங்க டெல்லி உத்தரப்பிரதேச ராகுல் காந்தி வயநாட்டில் வந்து கண்டஸ்ட் பண்ணுறாரு சுஷ்மா ஸ்வராஜ் கர்நாடகாவில் வந்து கண்டஸ்ட் பண்ணாங்க அப்போதெல்லாம் இயலாத விமர்சனங்கள் மக்கள் விரும்புனா ஓட்டு போடுறாங்க அப்படின்னு கருதின ஒன்று தமிழர் ஒரிசாவை ஆளலாமா அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசுகிறது சரியா அனைவருக்கும் வணக்கம் முதல்ல வந்து இந்த ரெண்டு பிரிவாக நீங்கள் கேள்வி வச்சிருக்கீங்க என்ன பேசுனாங்க முதல் விஷயம் வந்து பேசும்போது பல்வேறு கட்டங்களாக தேர்தல் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் நம்ம ஒரு பொது பார்வையில் வந்து தேர்தலை அணுகவே முடியாது ஏன்னா இப்போ நடக்க போகிற இடம் தென் தமிழகத்தில் நடக்கும்போது மோடி அவர்களுடைய பேச்சு இது தமிழகம் சார்ந்த விடயங்கள் தென்னகம் சார்ந்த விடயங்களாக இருந்தது அதே மேற்கு பகுதிக்கு போகும்போது அது சார்ந்த ராஜஸ்தானில் பேசுன பேச்சு வேறையாக இருந்தது அதனால் அந்தந்த பிராந்தியங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் அரசியல் கட்சி தலைவராக அவர் முன்னிறுத்த வேண்டும் பேச வேண்டும் அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சியில வந்து ஒரு தீம் இல்லை அச்சேதின் ஆகியான்னு சொல்லி நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு ஒன் லைன்ல ஒரு தேர்தலை சந்தித்தாங்க குஜராத் மாடலை சொல்லி ஒரு தேர்தல் இப்போ வந்து தேசிய தேர்தல் அப்படின்னாலும் ஒரு முழக்கத்துல ஒரு பிரச்சனையை மைய முழக்கங்கள்ல மாறுபாடு இல்லைங்களை அதாவது எங்களுடைய சித்தாந்தங்கள்லையோ அடிப்படை முழக்கங்கள்லையோ எந்த விதமான மாற்றங்களும் இல்லை ஆனால் ஒரு அணுகுமுறைன்னு இருக்கு இல்லையா ஒவ்வொரு மாநிலங்களுக்கான அணுகுமுறை அங்கே இருக்கிற ஒரு அரசு அதிகாரியாக உயர் பொறுப்பில் இருந்தவர் அங்கிருந்து ஒருத்தருக்கு ஆலோசகராக இருந்து முன்னுக்கு வரும்போது சில விழிப்புணர்வுகளுக்காக எங்களுக்கு எதிர்மறை சிந்தனை இருக்கும்போது அது கண்டிக்கிறதுல எந்த விதத்தில் தவறாகும் அதாவது உங்களுக்கு அவங்க ஆதரவாளர்களாக இருக்கும்போது நீங்க நீங்கள் அவரை போற்றுறீங்க எப்படி சொல்லலாம்னு இப்படி கேட்க முடியும் அதனால ஒவ்வொரு இடங்களிலும் இங்கேயும் ஒரு வேட்பாளர் இல்லை ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப அவங்க தோழியாக இருந்தவங்க மேலே வராத விமர்சனங்கள் என்ன அதாவது எதிரணியில் இருக்கிறவங்க அதே அவங்க அவங்க அணியில் இருக்கிறவங்க கொண்டாடுவாங்க அவங்கள நம்ம முதல்வருக்கு துணையாக இருக்கிறாங்க இதே குற்றச்சாட்டு கலைஞர் அவர்கள் காலத்துலேயும் இப்போ இப்போ இருக்கிற முதல்வர் காலத்துலேயும் இது குடும்பத்தில் இருக்கவங்க வர்றாங்க கிச்சன் கேபினட் வருதுங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தர் வைக்கிற ஒரு விமர்சனங்கள் அந்தந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய ஒரு விமர்சனங்கள் இந்த விமர்சனங்கள் அங்கேயும் எழுந்திருக்கு இதில் இந்தியா முழுக்க ஒன்று இந்தியர்கள் எங்கே வேணால் சொத்து வாங்கலாம் காஷ்மீருக்கு போய் வாங்கலாம் அது எங்கள் ஆட்சியோட சாதனை பாரதிய பண்பாட்டை பின்பற்றவங்க எங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக அங்கே போய் ஒரு 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 மாநில கட்சி இல்லாமல் தேசிய கட்சியை பேசுகிறவங்க பேசுகிறவங்க ஒரே ஒரே நாடு ஏன் தமிழர்னு பார்க்குறீங்க அதாவது இந்த இந்த இடத்துல தமிழர் ஆளலாமான்னு கேட்கறது சரியா ஏற்றுக்கொண்டா போறாங்க மற்ற மக்கள் ஆள போறாங்க தானே அந்த இடத்துல வந்து நாங்க இருக்கோம் உங்களோட மண்ணின் மைந்தர்களாகி நாங்கள் இருக்கும் நீங்க முன்னிறுத்தல் எந்த தவறு இருக்கு நீங்க தமிழரை தேர்ந்தெடுக்கிறத விட எங்களை தேர்ந்தெடுங்கள் ஏன்னா நாங்க அங்க ஒரு பீகாரியை நிறுத்துறோம் குஜராத்தில் ஒரு குஜராத்தி நிறுத்துறோம் அந்தந்த பிராந்திய சேர்ந்தங்களை நிறுத்தும் போது இதை கேட்கறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு முழு உரிமை இருக்குதானே அவ் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆளக்கூடியவர்கள் வந்து அண்ணன் கேட்குறாரு எங்கேயிருந்து வரக்கூடியது இருந்து வரலாம் அது காஷ்மீர்ல இருந்து வரலாம் நடந்து முடிஞ்ச இதுல இப்ப அஸ்வினி வைஷ்ய வைஷ்ணவ் இருக்கிறாரு ரயில்வே மந்திரி அவர் வந்து ராஜஸ்தானை சேர்த்தவர் கண்டிப்பா அவர் அங்கேருந்து தான் இருந்து எம்பி ஆனாரு கண்டிப்பா ஓ வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க அங்கே எம்பி ஆகுறாங்க வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க போய் கண்டஸ்ட் பண்ணுறாங்க யாருனாலும் எங்கனாலும் போட்டியிடலாம் பிரைம் மினிஸ்டர் கருத்து பாஜகவுக்கு இல்லையே அப்புறம் ஒரு அளவு வைக்கிறீங்க அது அதுதான் இப்ப நான் முழு விளக்கத்தையும் சொல்றேன் நீங்க முதல்ல இங்கே தேர்தல் நேரத்துல ஒவ்வொரு பிராந்தியத்துக்கு நடக்கும்போது அங்க நாங்க ஒரு பிகாரியை முன்னிறுத்துறோம் பிகாரை சேர்ந்தவர் முன்னிறுத்தி நாங்கள் ஓட்டு கேட்கும் போது நீங்க ஏன் பிற மாநிலத்தை சேர்ந்தவருக்கு போட போறீங்க இவரை இவரை நீங்க ஓட்டு போடுங்கன்னு கேக்கறதுல என்ன தவறு இருக்கு இப்ப இந்தியர்னு பார்க்க மாட்டீங்க அவங்க அந்த இடத்துல வந்து இங்கே இங்க 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 இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வர்ற இடத்துல இப்ப கூட என்ன சொன்னார் ஒவ்வொரு ஊர்லையும் குஜராத்ல இருந்தா குஜராத்தி கர்நாடகா இருந்தா கன்னடன் தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஏன் தமிழனா இல்லாமல் திராவிடனா இருக்காங்க ஏன் திராவிடனாக இருக்காங்க ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து தமிழர் அல்லாதவர்கள் தான் இங்கே தலைவராக இருந்திருக்காங்க இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஜஸ்டிஸ் பாட்டிலேருந்து அத்தனை தலைவர்களுமே ஒரு கன்னடர் தெலுங்கர்களாக இருந்தாங்க அதனால் தமிழர்னு சொல்லிக்கு அங்கே ஆள் இல்லை அதனால திராவிடம்னு பேர் வச்சுட்டாங்க இன்றைக்கும் அதுதான் தொடருது இன்னைக்கு கூட முதல்வர் தன்னுடைய சாதனையை உறக்க சொல்லும் போது இது தமிழ்நாட்டின் சாதனை தமிழனின் சாதனை உறக்க சொல்லி தமிழ் மொழியின் சாதனைன்னு சொல்லாம எல்லாத்தையும் திராவிடத்தின் மேல திணிக்கும் போது மற்ற யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு சொல்லாட்சியை எப்படி இங்க அனுமதிக்கிறோம் திராவிடத்தின் பேர்ல தான் கட்சி நடத்துறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முற்போக்கு தேசியமா சொல்லலையே சார் கட்சிக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க அறுபது வருஷம் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிருக்காங்க மக்கள் ஓட்டு போட்டு தானே வந்திருக்கிறாங்க அந்த திராவிட கருத்தியல மக்கள் ஏற்றுக்கொண்டு தானே வாக்கள் சரியான சரியான இதை இதை எதிர்பார்த்து தான் சொன்னேன் மக்கள் ஓட்டு போட்டு தானே வந்துருக்காங்க அதே மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு நாங்கள் பீகாரில் வருவோம் அப்போ உங்க கூட்டு தவறாயிடும் அந்த இடத்துல முதல்ல விளங்கிக்கிட்டேன் ஒரிசால பேசுனது ஒரிசால ஒரு மிக உயர்ந்த இடத்திற்கு வந்த அந்த வி கே பாண்டியனை பற்றி மனசுல கொண்டு அமித்ஷா பேசுனது உன் பக்கத்துல ஜெய்சங்கரை வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி பேசுவியா இத்தனை தமிழன் ஒன்றும் கிடையாது ஜெய்சங்கர் யார் அப்படின்றது தம்பி ஒன்றும் நான் யாருக்கும் விளக்க வேண்டியதில்லை இவர்களுக்கு மட்டும் இன்னும் அப்படி ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸும் மற்றவனுக்கு மட்டும் இல்ல நான் கேட்குற கேள்வி என்ன என்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த தமிழன் அந்த பொறுப்புக்கு வரக்கூடாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இதுக்கு முடிவு விஷயம் இல்லாம ஒரு இனவாதம் தான் அது என வெரி இன்னும் சொல்ல போனோம்னா இப்படி டார்கெட் பண்ணுறல்ல தமிழன் இன்னும் டார்கெட் பண்ணுறல்ல அப்படி டார்கெட் பண்றதுக்கு என்ன ஏன்னா இவர் பேசிட்டு போறாரு சாவி எடுத்தாந்து இங்கே வச்சுட்டான் குறிப்பிடுறதும் பாண்டியன் அத்தான் இவங்களும் குறிப்பிடுறது பாண்டியனா என்ன செஞ்சாரு பாண்டியன் அந்த திறந்து நாற்பது வருஷம் ஆகுது ஆமா நாற்பது வருஷமா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆபிசராகவே ஆயிருக்கு வாய்ப்பு இல்லை இல்ல இருக்கட்டும் ஒரு வயசு நாப்பத்தி அஞ்சுக்குள்ளதான் இருக்கும் இல்லைங்க அவ்வளவு தூரம் பக்தியோட சேவை செய்யக்கூடியவர் அங்க இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதருக்கு சேவை செய்யக்கூடிய பிரதமர் தாங்கிட்ட இருக்கக்கூடிய சிபிஐ என்ஐஏ அவரெல்லாம் விட்டு சாவியை கொண்டாந்துட்டு தூக்கி இதை காட்டினார் தேர்தல் முடிச்சு போச்சே இதை காண போன ரத்ன பண்டாரி சாவி தோபார் தமிழ்நாட்டின் இருந்து நான் கொண்டு வந்தேன் ஹே அப்படின்னா மேட்ரு முடிச்சு போச்சு அது சொல்லலையே நீ ஏன் சொல்லல அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நீ வந்துட்டு பாராட்டி பேசுறதெல்லாம் வாய் உபச்சாரமா தமிழ்நாட்டில் வந்துட்டு இவ்வளோ குஜராத்திகள் வந்து இங்கே புடைக்கிறாங்களே புடைச்சி இந்த பில்டிங்கை கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறான்களே நாங்கள் என்னைக்காச்சும் பாகுபாடு உன்னாட்ட பார்த்துருந்தோம்னா அவங்க முதல்ல இங்கே வாட முடியுமா மார்படியும் குஜராத்தையும் வாட முடியுமா இதே மாதிரி அங்கே குஜராத்லையும் தமிழ் இருக்காங்கன்னா இதே மாதிரி கனடா இருக்காங்கன்னா அவங்க வாழ முடியுமா அப்புறம் எந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்க வாழ முடியுமா அதுதான் முடியும் எந்த இடத்துக்கு போனாலும் மேம்பாட்டுக்காக இருக்கிறோம் இப்பவும் நீ போ அதே குஜராத்ல இருக்கக்கூடிய அந்த இவங்க வந்துட்டு எலெக்ஷன்ல அதை ஜெயிச்சானே அது என்னது சூரத் சூரத் பட்டணத்துல நாலு லட்சம் ஓட்டு நம்ம ஓட்டு நாங்க எங்க போனாலும் எங்களை நாங்க வந்துட்டு ஆளுநர் அடுத்தவன் அண்ணியன்னு சொல்லிட்டு இந்த பேச்சு பேரெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல இத நீங்க மட்டும்தான் இந்த பாரதிய ஜனதா இந்த தேசியவாதம் பேசுற நீங்க மட்டும்தான் இந்த பிக்காரித்தனம் சொல்லுவான் இல்ல வெளியில

நீங்க பக்திட்ட முடிவு அப்படி ஒருத்தர் இந்த மாதிரியான நம்மை காக்க வந்த சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படித்தான் இருப்பாங்க அறிவின் திலகமா இருக்கு நல்லதோர் வீணை செய்து நான் என்னை சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகவும் அறிவுடன் படைத்து விட்டாயின் பாரதி பாடுறப்ப இருமாப்பிள பேசுறான் வந்து கடவுளின் அவதாரமாக இந்தியாவை காக்க வந்த கடவுளாக நான் பாக்கிறேன் அவரை இந்த மாதிரி ஒரு திறமை வந்துதான் இந்தியாவை காப்பாற்ற வேண்டியிருக்கிற அம்பேத்கர்

பல்வேறு மொழிகள் தேசிய இனங்கள் பண்பாடு இதெல்லாம் சேர்ந்த ஒரு பன்வீகத்துவம் கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் கிடையாது ஒற்றை அடையாளம்தான் இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே அரசியலமைப்பு சட்டம் ஒரே மதம் ஒரே மொழி அப்படின்னு போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் ஆனால் இன்னொரு பக்கம் இந்த இதே இதே பிஜேபி வந்து ஒற்றை அடையாளத்தை வைக்கிற அதே நேரத்தில் அங்கங்கே என்னென்ன மாதிரியான வேறுபாடுகளுக்கோ அதை பயன்படுத்திக் கொள்வதையும் பார்க்குறோம் அது வந்து மொழி வேறுபாடாக இருந்தாலும் சரி பிராந்தி வேறுபாடாக இருந்தாலும் சரி மத ரீதியிலான வேறுபாடுகளாக இருந்தாலும் பார்க்குறோம் சரி அப்போ வந்து இப்போ ஒடிசாவை வந்து வி கே பாண்டியன் ஆகக்கூடாது எங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா இப்போ ஆர் என் ரவி ஏன் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜிஏ இவர் ஜி போப் திருக்குறளை தப்பா மொழி வைத்துன்னு அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஏன் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் தமிழகன்னு பேர் மாற்ற வேண்டியதானே இந்த அது வந்து ஒரு பாரதிய நிலப்பகுதியாக தமிழ்நாடு இல்லை அப்படின்னு பேசினது ஆளுநர் ரவி தான் ஜி இவர் கால்டுவெல் வந்து அவர் வந்து ஒரு தவறான நோக்கத்தோடு இருந்ததுன்னு பேசுனதும் ஆர் என் ரவி தான் ஆக கால்கள் வந்து ஒரு திராவிட மொழி குடும்பம் பற்றி ஆய்வு செய்தவர் ஜிஇ போப்பு நூலான திருக்குறளை மொழி பெற்றவர் இதை பற்றியெல்லாம் ஆரணி பேச வேண்டிய அவசியம் பண்ணாங்க இப்போ ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டோம்னா ரஜினிகாந்த் வந்து பிறப்பல் அடிப்படையில் கர்நாடகாவை சேர்ந்தவர் இருக்கிறப்ப அவர் வந்து தன்னுடைய அரசியல் அவர் அரசியல் கட்சியை தொடங்கலாம் கூட அரசியலாக முன்வைத்தது இந்துத்துவ அரசியல் தான் அந்த கட்சியினுடைய ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டவரை பிஜேபியிலிருந்து அர்ஜுனமூர்த்தியை தான் கூப்பிட்டு நியமித்தார் அப்போ வந்து ஏன் வந்து ரஜினிகாந்த் ஒரு கன்னட தானே அவரே வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தொடங்குகிறார் அப்படிங்கிற கேள்வியை பிஜேபி எழுப்பவில்லையே அப்போ அவங்களுக்கு தேவைப்படுகிற பொழுது பிராந்தியவாதத்தை எழுப்புகிறது ரஜினி அரசியலுக்கு வரணும்னு வருந்தி அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க வருந்தி அழைச்சதுமே பிஜேபிக்கு காரங்க தான் வந்து அழைச்சாங்க இன்னொன்று வந்து மோடி வந்து அவர் வந்து பரமாத்மாவில் அனுப்பப்பட்டவர் மனித சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் பயாலஜிக்கலாக பிறக்கவில்லைன்னு சொன்னால் அவர் எலெக்ஷனில் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த அற்ப மனித பதர்கள் ஓட்டு போட்டு அவரை ஏன் தேர்ந்தெடுக்கணும் அவர் அப்படிப்பட்ட ஒரு பரமாத்மாவில் அனுபவிக்கப்பட்ட ஆற்றல் வாய்ந்த ஒரு சக்தி உள்ளவர் இந்த மாதிரி ஒரு வந்து தேர்தலில் நின்று ஓட்டு கேட்க வேண்டிய எந்தவித அவசியமே கிடையாது அவருக்கு வந்து இது ஜனநாயகத்துக்கு மேம்பட்ட ஒரு ஒரு விஷயம் இப்படிதான் வந்து அடாப்டர் தன்னை வந்து ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்ட வராளா எப்படி நிப்பாட்டினாரோ உலகம் முழுக்க டிக்டேட்டர்ஸ் இப்படிதான் உருவாகியிருக்காங்க தங்களை வந்து ஒரு ஓவர் மேனாக சூப்பர் மேனாக நிப்பாட்டி நிப்பாட்டினா ஜனநாயகத்தை வந்து ஒரு இதில் இருக்குது ஒன்று தொண்டர்கள் மிதமிஞ்சிய அன்புல மிதமிஞ்சிய மதிப்பில் ஒரு சூப்பர் ஹீரோவாக தங்கள் நினைக்கிற ஹீரோவையோ தங்க விரும்புகிற கிரிக்கெட்டரையோ அல்லது தங்களுக்கு பிடிச்ச தலைவரையோ அவங்க ஆராதிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ரசிகர் மனோநிலை அது ஒரு ஜனநாயக இது இல்லை ஆனால் அது வந்து தொண்டர்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து அதை கூட ஜஸ்டிஃபை பண்ணலாம் ஒரு தலைவர் தன்னையே அப்படி உணர்கிறாரு நானே வந்து ஒரு பரமாத்மாவால் ஒரு மிஷன்காக அனுப்பப்பட்டவன் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் என்னால் இவ்வளோலாம் செய்ய முடியாது பூமிக்கு என்ன அவர் தான் அமிச்சார் நான் பயலாஜிக்கலாக உருவான ஆள் இல்லை அப்படின்னு அந்த தலைவரே கருதுனா அது 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 எந்த இடத்துலேருந்து அந்த ஃபீல் வருது இது வந்து நார்த்திசம் தான் சொல்லணும் வந்து தன்னைத்தானே வந்து மோகம் தான் அது இப்போ எம்ஜிஆர் இருக்காரு எம்ஜிஆரே தெய்வமாக பார்த்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க புஷ்புக்கே கோயில் கட்டியிருக்காங்க சார் கோயில் கட்டியிருக்காங்க இன்னமும் எம்ஜிஆர் சமாதியில் போய் வாட்ச் ஓடுதான்னு காதை வச்சு கேட்குறவங்க இருக்காங்க எம்ஜிஆர் இருந்தப்போ நிறைய பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் அண்ணாவுடைய ஊர்வலம் இறுதி ஊர்வலங்கிறது கிண்ண சாதனைகள் இடம்பெற்ற அளவிற்கு அவ்வளோ மக்கள் அபிமானம் பெற்ற தலைவராக வருகின்றார் மக்கள் அபிமானம் பெற்ற தலைவர் என்பது வேற தன்னையே வந்து கடவுளுடைய இடத்துல வந்து ஒரு பதிலீடு பண்ணிக்கிறது வேற அதனால தான் ஒடிசாவில் ஒரு எம்பி வந்து பூரி ஜெகநாதரே வந்து இவருக்கு பக்தர் அப்படின்னு சொன்னார் மோடிக்கு பக்தர் பூரி ஜெகநாதர் அப்படின்னு சொல்லி அது பெரிய சர்ச்சையாகவே அவர் மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அடிப்படையில் வந்து இவங்களுக்கு மதம் கடவுள் எல்லாமே ஒரு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதே தவிர அதுலேயுமே கூட ஒரு முழுமையான பக்தி இருக்காம தெரில ஏன்னா இந்துத்துவத்தனுடைய ஒரு ஒரு மூலவன் சொல்லக்கூடிய சாவர்கிறக்கே கடவுள் நம்பிக்கை கிடையாது கடவுள் நம்பிக்கை ஏற்ற தான் இந்துத்துவத்தைங்கிற தத்துவத்தை உருவாக்கினார் அப்படி பார்க்குறப்ப இவங்களுக்கு கடவுள் மதம்ங்கிறத ஓட்டு வாங்குவதற்கான ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு உள்ளார்ந்த ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு யாருமே வந்து நானே வந்து ஒரு பரமாத்மா பரமாத்மாவில் அனுப்பப்பட்ட ஒருவர் அப்படின்னு சொல் யாருமே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க இன்னொன்று இப்போ நடக்கக்கூடிய தேர்தல் களங்கிறது ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு விஷயம் பத்து ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்திருக்கும் இந்த சாதனைகளை சொல்ல வேண்டும் என்பதை தாண்டி இங்கே கடவுளாக என்ன நீங்கள் பரமாத்மாவாகவே இருந்தால் அண்ணன் ஜீவாத்மாவாக இருந்தால் அது இப்போ கேள்வியே கிடையாது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கே இங்கே வறுமை ஒழிந்து விட்டதா வேலைவாய்ப்பு வந்து ஒளிந்து விட்டதா பணவிக்கும் வந்து உயர்ந்து விட்டதா அப்படிப்பட்ட பரமாத்மாவில் இன்னமும் அமெரிக்கா டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயுடைய மதிப்பை கொண்டு வரவே முடியல இந்த பரமாத்மாவில் பெட்ரோல் விலையை வந்து குறைக்க முடியல டீசல் விலையை குறைக்க முடியல சமையல் கேஸ் விலையை குறைக்க முடியலை இன்னமும் வந்து சீனா சீனாவில்லாம் நுழைஞ்சிக்கிட்டு இருக்குது பரமாத்மாவில் அந்த சீனாவுடைய ஆக்கிரமிப்பை நிறுத்த முடியலன்னா இவ்வளவு பலவீனமான ஒரு பரமாத்மா வந்து நமக்கு எதுக்கு அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு கேளுகிறது பரமாத்மாவோட பலத்தை நீங்கள் சோதிக்கிறீங்க திரு குமார் மனித பிறவி இல்லை அப்படின்னு சொல்கிறத எப்படி சார் புரிஞ்சுக்கிறீங்க அதை வந்து ஆர்எஸ்எஸும் அதனுடைய சித்தாந்தமும் இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர்கள் தங்களையே தெய்வ தூதராக தேவ தூதரில் தன்னையே தெய்வமாக கருதுறதை எப்படி பார்க்குறீங்க ஒரிசா மாதிரி ஒரு இடத்துல போய் ஒரு தேசிய அரசியல் பேசக்கூடியவர்கள் மாநில உணர்வை ஒரு தமிழாக வந்து ஆளலாமா உங்களை அப்படின்னு கேட்குறத உங்கள் கட்சி அந்த சித்தாந்தம் ஏற்றுக்குதா சார் வலதுசாரி சித்தாந்தம் அதாவது சங்க காலத்திலேருந்து ஒரு ப ஒரு மனிதனும் தெய்வமாகலாம்ங்கிற வ வார்த்தையை நம்ம படிச்சிருக்கோம் எல்லா இலக்கியங்களில் இருக்கிறது மனிதனும் தெய்வமாகலாம்ங்கிற வார்த்தையினுடைய உட்பொருள் என்னன்னு சொன்னால் மனிதன் மற்ற விலங்குகளை விட மாறுபட்ட முறையில் மனித குலத்திற்கு எதிர்வரும் சந்ததிக்கு ஒரு உருப்படியான ஒரு 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 வழிகாட்டியாக ஒரு மனிதன் த ஒரு மெழுகுபர்த்தியாக வாழ்ந்தால் அவனை தான் மனிதனும் தெய்வமாகலாம்ங்கிற வார்த்தை அவருக்கு அந்த மாதிரி கேரக்டருக்கு பொருந்தும் அந்த கேரக்டருக்கு நூறு சதவீதம் பொருத்தமானவர் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு நான் பார்க்குறேன் இது மனித தெய்வம் கேரக்டராக சார் இது இல்லை சார் மனிதனும் தெய்வமாகலாம்ங்கிற வார்த்தை நான் நம்ம சினிமாவே வந்திருக்கேன் சினிமாவே எடுத்துருக்காங்களே நம்ம ஊரில் நான் மனிதனும் தெய்வமாகலாம்ங்கிறது என்னென்னா ஒரு மனிதன் உயர்ந்த வாழ்க்கை வாழ் லட்சிய வாழ்க்கை வாழ்ந்து உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து தனக்கு தனக்குன்னு இல்லாமல் நாட்டுக்காக நாட்டு நன்மைக்காக ஒருத்தர் வாழ்ந்தால் அவருக்கு அந்த பெயர் நூறு சதவீதம் பொருந்தும் அதனால் அதை அந்த வாழ்க்கையோ அடுத்து கோயில் கட்டுறது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்னை கொஞ்சம் ஒரு நிமிஷம் குறிக்கிடாம சில விஷயங்கள் சொல்லணும் இன்றைக்கி இப்போ ரெண்டு கேள்வி ரெண்டு ரொம்ப பீரங்கி மாதிரி தாக்குதலான ரெண்டு கேள்வி அந்த ரெண்டு கேள்வியில் ரெண்டு ரெண்டு வார்த்தைகளும் சரியாங்கிறதுல எனக்கு உடன்பாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு எல்லாம் நூறு சதவீதம் உடன்பாடு இல்லை இப்போ பிரதமர் சொன்னதாக இருக்கட்டும் அமித்ஷா சொன்னதாக இருக்கட்டும் நான் அதை நான் அதில் வந்து உடன்படலை ஆனால் அவங்க சொன்னதுடைய நோக்கம் என்னென்னா இப்போ நம்ம ஊரில் சார் அது அவங்களோட அவங்களோட இன்டர்பிரேஷன் நான் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்து தப்புணும் சரின்னு நான் சொல்ல ரெண்டுக்கும் நான் தயாராக இல்லை ஆனால் நான் பொதுவாக ஒன்று சொல்லிடுறேன் இப்போ நம்ம ஊர் இருக்குங்க தமிழ்நாட்டில் குஜராத்திகள் இருக்காங்க ராஜஸ்தானிங்க அவங்க இருக்காங்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷமாங்க இருக்காங்க நல்ல ஓஹோன்னு இருக்காங்க இவங்க முதலமைச்சராக போட்டிட்டு ஒரு கேண்டிடேட்டாக போட்டிட்டாங்கன்னா நாமெல்லாம் என்ன பேசுவோம் நம்ம ஊரில் இருக்கிற சாதாரண சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சி வரைக்கும் என்ன பேசுவோம் இங்கே தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா இவங்க ராஜஸ்தான்லேருந்து உள்ளவர்தான் நீங்கள் முதலமைச்சர் ஆக்கணுமா அவருக்கு தான் நீங்கள் ஓட்டு போட போகிறீர்களான்னு கேட்ட மாதிரி தான் அந்த கேள்வி அதே போல் தான் பாண்டியனை பற்றி சொன்னதுக்கும் அதுதான் காரணம் அதுக்கு அடுத்தால் ரெண்டாவது ஒன்று சொன்னீங்க பூரி ஜெகநாதர் அங்க இருக்கிற ஒரு பிராந்திய கட்சிக்காரர் பேசினா நியாயம் சார் ஒரு சட்ட முடியாத எதுவுமே கிடையாது உங்களை தாண்டி பாரதிய பண்பாடு தான் ஒன்னு பாரதம் பாரதத்தின் மணி யாருனாலும் எங்கனாலும் போய் இருக்கலாம் சார் இது தேர்தல் நடக்கிறது தேர்தல் நேரம் ஆனது ஒரு

இவ்வளவு விட்டுட்டு ஒரு இன்னொரு இன்னொரு மாநிலத்தில் வந்தவர் தேர்ந்தெடுக்க போறீங்களா அப்போ இங்க ஆளே இல்லையா அந்த மக்களை வந்து மக்கள்கிட்ட தங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்துவதற்காக பேசப்பட்டது அவ்வளவு சட்ட அங்கீகாரம் கிடையாது சட்டப்பட்டு இன்னொரு மாநிலத்தில் போய் கண்டஸ்ட் பண்றீங்க

அரசியல் சட்ட சட்டப்பூர்வமானதா இந்த நாட்டினுடைய அடிப்படை குடிமகனுக்கு உரிமையா இல்லையா அதாவது திரு நரேந்திர மோடி மகா சாதனையாளர் அதுக்கு ரெண்டு மூணு பாயிண்ட் நான் சொல்றேன் த்ரீ செவன்டிய வந்து இந்தியாவில் உள்ள கட்சிகள் மட்டுமல்ல பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் பூரா இன்னை வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கிறது உலகத்தில் பல நாடுகள் இது நடக்கும்னு நம்பவே இல்லை அந்த மாதிரிப்பட்ட திரிச வண்டியை திரும்ப அதை ரத்து பண்ணி அதில் தேர்தலை இப்போ நடத்துகிற அளவுக்கு மாற்றி அமைச்சிருக்குங்கிறது ஒரு 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 அது ஒரு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயம் அது ஏன் அப்புறம் தேர்தல் நிக்கல எது ஏன் முன்னூத்தி எழுவது ஏதிக்கணு ஏன் தேர்வு ஏன் தேர்வு இப்போ அந்த காரை ஓடி வந்துட்டு

அவங்க நாட்டுக்கு எதிரான கருத்துங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது சார் நாட்டுக்கு எதிரான எப்படி சார் ஒரு மாநிலத்தை ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரத்தை பறிச்சு அதிகாரத்தை பிரசிடென்ட் குமார் கோர்ட்டோட ஒரு மாநிலத்தை மாநில அந்தஸ்தை பறிச்சிட்டு யாரையும் கேட்காம அந்த மாநில சட்டமன்றத்தின் சம்மதமே இல்லாம ஒரு கவர்னர் ரூலை போட்டு கவர்னரோட ரெக்கமெண்டேஷனை வாங்கி யூனியன் டெரிட்டரி அறிவிப்பீங்க அப்படின்னா

காதரிப்பாங்க அங்க எந்த மெஜாரிட்டி மக்கள் இருக்காங்களோ வர பாயிண்ட்டுக்கே வரல நீங்க வந்து சார் அது நீங்க வந்து ஆந்திராவுக்கு தேர்தல் நடத்துறீங்க சட்டசபை தேர்தல் ஒரிசாவுக்கு நடத்துறீங்க ஆனா காஷ்மீர்ல இன்னமும் தேர்தல் நடத்துகிற தைரியம் வரல இன்னமும் தேர்தல் நடக்கல வளர்ச்சி வந்து வளர்ச்சி வராச்சி அமைதி திரும்பி பேசினா இப்பதான் ரோடுகள் கட்டடங்கள்

அதை மக்கள் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையான்னு பிஜேபி கண்டஸ்ட் பண்ணிருக்கணும் காஷ்மீர் வேலியில ஏன் மூன்று தொகுதிகளும் வாங்க மக்கள் ஏற்றுக்கொண்டுட்டாங்க அமைதி திரும்பிடுச்சு வளம் வந்துருச்சுன்னா சட்டமன்ற தேர்தல் நடத்திருக்கணும் ஏன் நடத்தல ஒரு மாநிலத்துல இருந்த சிறுபான்மையினரை அடிச்சு விரட்டி அனுப்பிட்டு மக்கள் பாப்புலேஷனை ஜாஸ்தி பண்ணி கம்யூனலா அதை கொண்டு போய் அது அது அதன் விளைவா எல்லா பிரச்சனையும் ஏற்பட்டு அதை தடுத்துருக்கு இப்போதான் தடுத்துருக்கு சார் இன்னும் அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்க மாறி அமை மாற்றி அமைக்கப்படும் அமையும் அது போல அது ஒண்ணு அதுக்கு அடுத்தால முத்தலாக் விஷயத்தில் வர மாட்டீங்க ஏன் இடத்துல பிஜேபி நிக்கல அங்க அங்கதான்

அத செய்வான் இப்பதான் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிருக்கு இந்த 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 பணிகள்லாம் நடந்து அந்த மக்கள் அதை என்ஜாய் பண்ற பிறகு தான் அது பண்ணுனா அந்த ஆட்சி வந்ததுனால நமக்கு எவ்வளவு நல்லவா அது நடந்திருக்கு அப்படிங்கறது இப்போவே பேசுறாங்க இப்போவே அது பேசுறாங்க அது நடப்பு எதிர்காலத்துல நடக்கும் நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல காஷ்மீருக்கு வந்து குஜராத் எல்லாரும் போய் நிலம் வாங்கலாம் அப்படின்னு அங்க வந்து இந்தியாவின் ஒரு பகுதி தேசியவாதம் இந்தியர்கள் யார் வேண்டுமானாலும் பே பேசுற ஒரு ஏக இந்தியாவை அங்க பேசுறது ஒரிசாவுக்கு போனா குறுகிய இனவாதத்தை இனவாத தேர்தல் சார் தேர்தல் அதை மட்டும் சொல்லிட்டு தேர்தல் நேரத்துல ஒரு செயற்குழு பொதுக்குழுல அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மக்கள்கிட்ட எப்படி அவங்க அவங்க தொண்டர்கள்ட்ட எப்படி பேசுவாங்களோ அது தேர்தல் நேரத்தில் எதை வேணாலும் மக்கள்கிட்ட சொல்லலாம்

வேட்பாள <laughs> <laughs>

அவரையே பிஜி பட்நாயக்கு வந்து அவரையே அவருடைய அவருக்காக அவர் இந்த ஒரு ந நபரை நம்பிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வெளியே கொண்டு வர்றதுக்கு இது பத்திரிகைகள் வந்த செய்தி தான் தொலைக்காட்சிகள் எல்லாம் விவாதிக்கப்பட்டது அந்த பாண்டியனுக்கு அவருக்கு தெரியாதா சார் அஞ்சு டேர்ம் சிஎம்மா இருந்த ஒருத்தருக்கு தன்னுடைய வலதுகரமா யார் இருக்கணும்னு வச்சுக்க தெரியாதா இப்ப அமித்ஷா வந்து பிரதமர் வைத்திருக்கிறார் நேரத்துல அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவர் இருக்காரு இன்னொருத்தரை நம்பிக்கிட்டு இருக்காரு அவர் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவர் வெளிப்படுத்துறதுக்காக சொல்லி இன்னொருத்தர் மாநிலத்தை சேர்ந்தவர் எப்படி சார்

பிறகு உங்கள் தேசபக்தர் முகமூடியெல்லாம் எங்கே உங்களுடைய நேர்மையாளர் முகமூடி எங்கே நீங்கள் கடவுளின் அவதாரமாக இருப்பீங்க நீங்கள் வேணாலும் பேசுவீங்க நீங்கள் ஊருக்கெல்லாம் வந்து தேசபக்தர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் தான் அடித்து வச்சுருப்பீங்க தமிழ்நாட்டை பிரிவினை பேசுகிறாங்கன்னு நீங்கள் பேசுவீங்க அப்படின்ற நான் உண்மையிலே சொல்கிறேன் இந்த தேர்தல் என்பது ஒரு தோத்து போயிடுவோங்கிற பயம் வந்துருச்சுன்னா பிஜேபி தெரு தெருவா பிரிச்சு வைப்பாங்க இந்துக்களை பிரித்து வைப்பாங்க ஜாதியாக பிரித்து வைப்பாங்க குடும்பத்தை பிரித்து வைப்பாங்க இது வந்து இவங்களுடைய டிஎன்ஏல இருக்கக்கூடிய விஷயம் அண்ணாமலை பெங்களூர்ல இருந்தாருன்னா நான் எந்த இடத்துல போனாலும் நான் என்ன சொல்ல மாட்டேன்னா உங்கள் ஊருக்கு நான் நியாயமா நடந்துக்கிறேன்னு சொல்லுவேனே தவிர ப்ரௌடு கண்ணடிகான்னு சொல்ல மாட்டேன் அது ஆர்எஸ்எஸ் ரத்தத்தில் அப்படித்தான் இருக்கும் எந்த ஊருக்கு போனாலும் சரி ஒட்டுண்ணி மாதிரி ஒற்றதும் பிரித்து வைக்கிறதன் மூலமாகத்தான் கிடைக்கணும் நான் என்ன கேட்குறேன் இப்போ சார் சொன்னார் நீங்களும் கூட சொன்னீங்க ஒரே நாடு அதெல்லாம் பொய்யா கோபால் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு அதாவது ஐநா சபையில் இருக்கிற யாராவது கேட்டால் இப்போ சிரிப்பாங்க தமிழ்நாட்டில் நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தமிழ்நாட்டில் இருக்கிறத நீங்கள் பேசுவீங்க ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு பக்கத்து மாநிலத்தில் இருக்கவர் போய் அங்கே இருந்தால் நீங்கள் வந்து வெறுப்பு உணர்வை தூண்டுவீங்க நீங்கள் பேசுனது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது நீங்கள் பேசுனது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிரானது அதை வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்ட அழகிறீங்க அடுத்து அவர் எதோ என்ன சொன்னார் சிறுபான்மையினர் ஏதோ ஒன்று சொன்னார் பாதுகாப்பாக இருக்கிறாங்க விரட்டி அடிக்கப்பட்டாங்கன்னு மணிப்பூரில் எத்தனை மாதம் ஆகுது எழுபதாயிரம் பேர் சொந்த நாட்டில் அகதியா உட்கார்ந்துருக்கான் அவனுக்கு உங்களுக்கு சிறுபான்மையினராக தெரியாது இல்லையா நீங்க வந்து என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டீங்க அதனால நீங்க என்ன வேணாலும் பேசிப்பீங்க அதாவது தினம் நாலு வீரர் ராணுவ வீரர்கள் அது எதிரியால செத்தான் சார் அந்த கணக்கு கூட உங்க கணக்கு இப்போ உண்மை இல்லை இப்பவும் தகராறு நடந்துகிட்டு இருக்கு ஆனா தினம் முப்பது விவசாயி நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை லீவு விடாம ஒவ்வொரு நாளும் முப்பது விவசாயி தற்கொலை செய்து கொள்கிறார் இது விவசாயத்தின் மீது நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய தாக்குதலால் ஏற்பட்ட கொலைகள் என்று அதை நம்ம சொல்லணும் திரு கனகராஜ் ஒரு கட்டமா தேர்தல் இருந்தா இதெல்லாம் பேசியிருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது பல கட்ட தேர்தல் நடக்கிறதுனால ஒவ்வொரு ஊருக்கும் அது கேட்டது மாதிரி பேச வேண்டிய தேவை எழுந்திருக்குன்னு திரு ஸ்ரீகாந்த் சொல்றாரு இன்னொன்னு மனுஷன் தெய்வமாகலாம் அப்படின்னு கூற்று இருக்கு அது அப்படி பாருங்க அதுக்கான எல்லா சிறந்த குணங்களும் அவருக்கு இருக்குது மகா சாதனையாளர் அப்படின்னு திரு குமார் சொல்கிறார் அதாவது என்ன மகா சாதனையாளர் என்ன மதானா சார் நூறு கொலையத்தை பண்ணிவிட்டு ஒருத்தர் தப்பிச்சிட்டாருன்னு அதை கொண்டாடுவீங்களா என்ன மகா சாதனையாளர் இந்தியாவை அவர் துண்டு போட்டு இருக்கிறார் இந்திய மக்களின் சார்பாக தேர்தல் நீங்கள் வந்து விடுதலை போராட்ட காலத்தில் தான் சில பேர ஆயுதங்களின் மூலமாக இந்தியா இணைத்து கொண்டது சில பேரை பேசி இணைத்து கொண்டது சில பேரை ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் இணைத்து கொண்டது இந்தியாவிலிருந்து அத்தனை கோடி மக்களின் சார்பாக கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை உடைத்தெறிந்து விட்டு நான் பெரிய சாதனைனா அணகட்டுறது பெரிய விஷயம் சார் உடைக்கிறத வந்து பெரிய சாதனைன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அதனால தான் அவர் கேட்டார் நெறியாளர் நீங்கள் ஏன் தேர்தலில் நீங்கள் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி கேட்டார் அதாவது சாதாரணமாக கேட்க மாட்டாங்களா சார் உள்ளூர் ஆலையா நிறுத்தலைன்னு இவர் பரமாத்மாவால் நேரடியாக அனுப்பப்பட்டவராச்சே அப்புறம் அவர் சாதாரண அவர் பிறகு பரமாத்மா ரேஞ்சுக்கு எதுக்கு உயர்த்துறீங்க இவர் பரமாத்மாவான் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவரான் ஆனால் இவர் ஓட்டு கேட்கணும்னு சொன்னால் லோக்கல் டிக்கெட்டு தர டிக்கெட் அளவுக்கு அதுக்கு கீழே பாதாளத்தில் போய் நின்று பேசிகிட்டு இருப்பாராம் என்ன பேச்சு இது 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 வந்து அப்பட்டமாக பிரிவினைவாதம் உண்மையில் சொல்லணும்னு சொன்னால் உண்மையிலேயே அவர்தான் மிகப்பெரிய பிரிவினைவாதி ஒரு ஓட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக அதாவது உரிமை இல்லைன்னு போராடுறான் என்ன என்னை என்னை மதிக்கலைன்னு போராடுறான் ஆனால் ஓட்டுக்காக பிரிவினைவாதம் பேசுகிற முதல் நபர் மோடி அவர் இதைவிட பேசுவார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாதாரணமாக பிஜேபி ஒரு தேசிய கட்சி ஏன் நான் சொன்னேன் தெரியுமா இப்போ நீங்கள் காஷ்மீரை பற்றி சொல்லும்போது குமார் சாருக்கு அந்த வரலாறு தெரியாது அல்லது அவர் பேச மாட்டார் கருணாஸ் பேச மாட்டார் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மட்டும்தான் என்ன தெரியும்னா ஒவ்வொரு ஊராக சேர்த்தாங்க இதை ஒவ்வொன்றையும் சேர்க்கறதுக்கு எத்தனை ஊர் நம்மள்ட இருந்து பிரிஞ்சு கிடந்தது ஏன் இன்னைக்கு போங்களேன் இன்றைக்கி நாகாலாந்தில் சொல்லுங்களேன் நீங்கள் இவ்வளவும் பேசுகிறீங்கல்ல சிஏஏ நாகாலாந்துக்கு வராதுன்னு ஏன் இங்கே போய் சொல்லிட்டு வரீங்க ஏன் அங்கே போய் இன்றைக்கும் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற சட்டங்கள் நாகாலாந்தில் அவங்களுடைய கல்ச்சருக்கு மாறாக இருக்கிறது என்று சொன்னால் அதை வந்து நீங்கள் அமல்படுத்த முடியாத அந்த சட்டமன்ற ஏற்றுக்கிட்டா தான் முந்நூற்றி எழுவதை பற்றி பேசுகிறீங்க முந்நூற்றி எழுபத்தொன்று என்ன சார் சொல்லுது பத்து செக்ஷன் இருக்குது இன்றைக்கி குஜராத்தில் யாராவது விவசாய நிலத்தை வேறு மாநிலத்தில் இருக்கிறவர் போய் வாங்க முடியுமா இவங்க சார் இவங்க போரிகள் சார் இவங்களுடைய தேசபக்தியாக இருக்கட்டும் அல்லது ஒற்றுமை என்று பேசுவதாக இருக்கட்டும் அல்லது ஒரே நாடு என்று பேசுவதாக இருக்கட்டும் யா அதாவது இப்போ இப்போ சரியாயிச்சா யாதும் ஊரேன்னு தமிழ்நாட்டில் வந்து வேஷம் போடுவாருன்னு நம்ம சொன்னோமா அது சரியாயிச்சா தமிழ்நாட்டில் மட்டும் தேர்தல் நடந்தால் அதாவது தமிழ்நாட்டிலிருந்து திருவள்ளுவர் சிலை வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே வைக்க மாட்டீங்க தமிழ்நாடு ஓட்டு வேணும்னு சொன்னால் நீங்கள் யாதும் ஊரேன்னு பேசுவீங்க ஒரிசா ஓட்டு வேணும்னு சொன்னால் அவன் தமிழை அவனோட சேராதைன்னு சொல்லுவீங்க ஆனால் அது ஏற்படுத்த போடுகிற விளைவு என்பது மிகப்பெரிய விளைவு இந்தியாவில் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கோயில் கட்டி கூட அவங்க கும்பிடட்டும் சில்க் சுமிதாவுக்கு கூட கோயில் கட்டியிருக்காங்க குஷ்புவுக்கு கோயில் கட்டியிருக்காங்க வேறு சிலருக்கு கோயில் கட்டியிருக்காங்க ஆட்டுக்கு கோயில் கட்டியிருக்க ஆள் இருக்கான் என் வீட்டில் இருக்க ஆடு அதை நான் அப்படி வளர்த்தேனே நீங்கள் ஆயிரம் கோயிலை கட்டிக்கங்க இப்போ கடவுளை அவமானப்படுத்துவது யார் யார் கடவுளை அவமானப்படுத்துகிறார்கள் ஒரு மனிதனை கடவுள் என்று சொல்லாமல் மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல ஐயா கடவுள் மாதிரி வந்தீங்க காப்பாற்றுனீங்க சொல்லியிருக்காங்க நிறையா பேர் ஆனால் தன்னை கடவுள் என்று ஓட்டுக்காக தன்னை மாதிரியான ஒரு ஆளை கடவுள்னு ஒருத்தர் பேசுகிறார் பார்த்தீங்களா அங்கே இருக்கிறதுக்கு பேர் தான் பச்சோந்தித்தனம் அங்கே இருக்கிறது தான் தர லெவலுக்கு இறங்குறது அங்கே இருக்கிறது தான் பிரிவினைவாதம் நாளைக்கு இப்படி நான் கடவுள்னு சொல்றாரு நான் சாத்தானும் சொல்லுவார் கடவுளுடைய மறு அவதாரம் தான் சாத்தான்னு சொல்லுவார் இது எந்த வகையில் நியாயம் நான் கேட்குறேன் இந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாத்தையும் பாதுகாக்க கடமைப்பட்டவரா இல்லையா மணிப்பூர்காரங்க மட்டும் பாவம் செஞ்சவங்களா இன்னைக்கு வரை இங்கே அமைதிய நிலைநாட்டில் அது என்ன டபுள் என்ஜின் சர்க்கார் அது இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் தீர்வு அந்த டபுள் என்ஜின் ட்ரிபிள் என்ஜின் மொத்தத்தையும் வச்சுக்கிட்டு எழுபதாயிரம் பேரை என் மண்ணின் மைந்தர்களை அறுபத்தி ஒம்போதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேரை சொந்த நாட்டில் அகதிகளாக வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் மொத்தமாக இடம் பெயரப்பட்டவர்களில் மெஜாரிட்டி எங்க இருக்காங்க இந்தியாவில் அது எங்க முழுக்க முழுக்க அங்கே மட்டும்தான் எப்படி நியாயம் தன்னாட்டு மக்கள் குறுக்கும் எந்த எந்த கடவுளுங்க காங்கிரஸ் தன்னாட்டு மக்கள் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாக நடந்தே போகும்போது ரயில் கூட விடமாட்டேன்னு சொன்னவரை பரமாத்மான்னு சொன்னால் பரமாத்மாக்கள் இப்படித்தான் மோசமானவங்களாக இருப்பாங்களாங்கிற கேள்வி வரும் தயவு செஞ்சு அதையெல்லாம் மாற்றிக்கணும் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம் சார் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பேசலாம் ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஒடிசாவை தமிழர் ஆளலாமா அப்படின்னு அது எதை காட்டுகிறது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைச்சிருக்கிறோம் நேர்கள் பலவாறாக தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க தமிழர் மீதான வெறுப்பில் அப்படி பேசியிருக்கிறார் என்று ஐம்பது சதவீத நேயர்களும் ஒரிசால வாக்கு பெறுவதற்காக அப்படி பேசியிருக்கிறார் என்று பதிமூணு சதவீதம் பேரும் தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு என்று முப்பத்தி நான்கு சதவீதம் பேரும் ஒரு நியாயமான வாதம் தான் இது என்று மூன்று சதவீதம் பேரும் எக்ஸ்தலத்தில் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறாங்க இந்த நேர்களுக்கு நன்றி இது நிறைவு சுற்று திரு அய்யனார் ஒரு பிரதமரானவர் பத்தாண்டு காலம் தனது ஆட்சியின் மீதான ஒரு ரெஃபரண்டம் ஒரு வாக்கெடுப்பு அப்படின்னு இதை வச்சுக்கிட்டு அவர் அணுகி இருந்தார்னா போகிற இடத்துலலாம் ஒன்று ஒன்று பேசலாம் எதுனா சாதனை ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது கூட ஒரு சாதனையை பேசலாம் இந்த மாவட்ட மக்களுக்காக நான் இது செஞ்சேன்னு சொல்லலாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் இந்த மாவட்டத்துக்காக நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு இந்திய ஒன்றிய அரசு அமைச்சர் பேசலாம் ஆனால் ஒரு மாநிலத்தில் போய் இதை நான் செஞ்சேன் ஒரிசாவுக்கு ஒரிசானுடைய மேம்பாட்டிற்காக நாங்கள் இவ்வளோ ஒதுக்குனேன் இதை செஞ்சேன்னு ஒரு வார்த்தை இந்த அமித்ஷாவும் மோடியை பேசுனாங்களா இல்லை மாறா அவங்க பேசுறது என்னது அப்படின்னம்னா எது சட்டபூர்வமாக பேசவே கூடாதோ எண்ணத்திலே இருக்கக்கூடாதோ அது பேசுகிறாங்க அப்படின்னம்னா இவர்கள் அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகள் என்பதை தவிர இங்கே சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை அதாவது நான் என்ன சொல்றது நான் வன்மையாக மறுக்கிறேன் என்னன்னு கேட்டால் எங்களுடைய இணையதளத்தில் போனீங்கன்னா கட்சியோட இணையதளத்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நாங்கள் என்னென்ன செஞ்சிருக்கோன்ற தரவுகள் இருக்கிறது மட்டுமில்லை யார் யார் பெனிஃபிஷரிஸ் அவங்க கருத்துக்களையும் போட்டிருக்கோம் இந்த மாதிரி எந்த அரசியல் கட்சியும் செய்யலை இப்போ கூட பார்க்கலாம் இட்ஸ் ஓப்பன் டு பப்ளிக் யார் வேணால் பார்க்கலாம் அதனால் என்னென்ன செஞ்சிருக்கோங்கிறத நாங்கள் பேசணுன்னா வேறு பேச்சை பேச முடியாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை வாரி கொடுத்துருக்கும் அரசு இந்த அரசு நம்பர் ஒன் நம்பர் டூ அவர் வந்து தன்னை வந்து கடவுளாக சொல்லவில்லை அது வழக்கம் போல் ஹிந்தியில் பேசுறது வந்து மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுற விஷயங்கள் உங்களுக்கு எங்கேருந்து சக்தி வருது இவ்வளோ ஆற்றல் எங்கேருந்து வருது நம்ம முதல்வரை கேட்டாங்க அந்த மாதிரி அவரை கேட்கும்போது சொல்கிறாரு எனக்கு பயாலஜிக்கலி வர்றதை விட எனக்கு வந்து கடவுள் கொடுத்த சக்தியாக நினைக்கிறேன் இந்த நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்காக நான் படைக்கப்பட்டதாக உணர்கிறேன்னு தன்னோடய மோட்டிவே ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷனை சொல்கிறார் அது எந்த விதமான தவறு இருக்கிறதாவும் தெரியல அகந்தையில் சொன்னதாக தெரியல இது அதுக்கு தான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் போது எனக்கு நேரமின்மையினால் முழுமையாக சொல்ல முடியல அவரை நாங்கள் கடவுளின் அவதாரமாக தான் நாங்கள் தொண்டர்களாகி நாங்கள் அவரை நினைக்கிறோம் அதே மாதிரி எந்த ஒரு பிரிவினை மாதமும் அவர் பேசவில்லை அது வந்து கனகராஜன்னாக கண்டிக்கிறது தான் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது இன்னி வரைக்கும் முல்லை பெரியாருக்காக அவங்க குரல் கொடுத்ததில்லை முல்லப்பெரியாரில் ஏன் இந்த மாதிரி விடாமல் இருக்கீங்க கோழி கழிவுகளை கொண்டாந்து குட்டுறது கொட்டுறதுக்கு போய் ஏன்னு கேட்கறது இல்லை அதே அவங்க ஆட்சியில் அங்கே நடக்கிறதுக்காக எந்த குரலும் கொடுக்காம ஒவ்வொரு இப்போ பிராந்தியத்துலேயும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்திருக்கவங்க பச்சோந்தித்தனத்தின் ஒட்டுமொத்த விளக்கமாக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இதை பற்றி பேசுறதுக்கான முகாந்திரம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் நன்றி இல்லை பொதுவாக ஒரு தேர்தல் அரசியலில் வந்து எது வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவது அப்படிங்கிறத அது நம்ம இருக்கக்கூடிய எல்லா தார்மீகத்தையும் இழந்துவிட்டோமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை தான் காட்டுகிறது ஏன்னா இன்றைக்கி தேர்தல் இன்றைக்கி நடக்கலாம் போகலாம் யார் வெற்றி பெறுவார்கள் தோல்வி வருவார்கள் என்பதை தாண்டி அடிப்படை அரசியல் தார்மீகம் என்பதை முற்றிலுமாக இழந்து விட்டோம் அப்படிங்கிறது இன்னொன்று ஒரு தேர்தலில் அல்லது ஒரு அரசியலில் எந்தெந்த விஷயங்கள்லாம் வைத்து பேசக்கூடாதோ அது அத்தனை விஷயங்களுமே பிரதமர் வரிசையாக பேசியிருக்கிறார் ஜாதியை பற்றி மதத்தை பற்றி மொழியை பற்றி தேசிய இனத்தை பற்றி தனிப்பட்ட நபர்களை பற்றின்னு சொல்லி எல்லாவற்றை பற்றியும் வைத்து அடிப்படையாக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாகவே அவர் முன்வைக்கிறார் நீங்கள் இந்த தலைப்பு வந்து இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஏன்னா தினந்தோறும் அப்படியான பேச்சுகள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது அது ஒடிசா போற பிராந்தியவாதமாக இருக்கட்டும் அது இடஒதுக்கீடு பற்றி தப்பு தப்பான தகவல்களை சொல்வதாக இருக்கட்டும் மத அடிப்படையான அடிப்படையிலான இடஒதுக்கீங்கிற பொய் பிரச்சாரமாக இருக்கட்டும் அல்லது வந்து சொத்துக்களை படித்து கொடுத்து விடுவார்கள்ங்கிறதாக இருக்கட்டும் இப்படி தொடர்ச்சியாகவே வெறுப்பு பிரச்சாரம் வெறுப்பு பேச்சுகள் என்பது கட்டப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் இதுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் முற்றிலுமாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது ஒன்று இந்த ஆளுங்கட்சி பத்தாண்டுகள் ஆண்ட ஒரு ஆளுங்கட்சி தன்னுடைய எல்லா தார்மீகங்களையும் கைவிட்டு விடுகிறது என்பதாக இருக்கின்றாலும் தேர்தல் ஆணையம் முற்றிலுமாக தன்னுடைய அதிகாரத்தை இழந்துவிட்டது என்பதுமே இந்த ஜனநாயகத்தின் மீது நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது நன்றி நன்றி திருக்குமார் அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தன்னால் மட்டுமே நடந்ததுன்னு அவங்க ஒத்துக்கொள்றதுல நான் உட்பட நான் எனக்கும் அந்த ஃபீலிங் உண்டு நான் ஒரு நல்லது செஞ்சுட்டேன்னா அல்லது ஏதாவது ஒன்று சாதிச்சேன்னா ஏதோ கடவுள் அனுக்கிறகத்தில் இதெல்லாம் நடந்தது நாங்கள் சொல்கிறது எங்களுடைய பழக்கம் ஆனால் கடவுள் பரமாத்மா தான் பார்க்கணுமா கடவுள் நம்பிக்கை இல்லை இல்லை இருங்க கடவுள் நம்பிக்கை அதே வார அதே செயல கடவுள் நம்பிக்கை இல்லாத கனகராஜ் சகோதரர் கனகராஜ் போன்றவர்கள் செய்தார்கள் என்றால் நாங்கள் இதை சாதித்தோம் எங்களால் மட்டும்தான் செய்ய முடிஞ்சது இந்த பிரபஞ்ச பூரா படைத்ததே நாங்கள் தான் எங்களுக்கு அவ்வளோ அறிவு இருக்குதுன்னு அவர் சொல்வார் அது அவருடைய சித்தாந்தம் அதனால் பிரதமர் இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கிறது இந்த நாட்டில் வகையில் அதாவது மைனஸ் கொண்டு விட்டுட்டு போன காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி எட்டில் ரொம்ப இது ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட்டுக்கு என்ன சண்டை போட்டாங்க காங்கிரஸோட கம்யூனிஸ்ட் எத்தனை மாதம் பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் பண்ணாங்க கடைசியில் வெளியே வந்தாங்க நான் இனிமேல் சேர மாட்டேன்னு சொன்னாங்க இப்போ கூட்ட கூடு கூட்டு சேர்ந்து கொண்டு இப்போ இவ்வளவு பேசுறாங்க ஆக இவங்க நிலைப்பாடுகள் வந்து கம்யூனிஸ்ட் வந்து எனக்கு ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் மேல நான் கடவுள் நம்பிக்கை எவ்வளோ வச்சுருக்கேன்னா அதுக்கு அதிகமான நம்பிக்கை எனக்கு உண்டு அவங்க நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லாமே அரசியல்னு பேசுவாங்க அது அவங்களோட கலாச்சாரம் அதனால இதில் வந்து பிரதமர் சொன்னதற்கோ அமித்ஷா சொன்னதற்கோ அவங்க வந்து இப்போ தேர்தல் கோட் ஆஃப் காண்டெக்ட் வந்ததுக்கு பிறகு அவங்க அவர் உள்துறை அமைச்சரும் இல்லை பிரதமர் வந்து பிரதமர் அந்த பவரில் இல்லை அவங்க கட்சி ரெப்ரஸண்டேட்டிவாக தான் பேசுகிறாங்க அந்த பேச்சு வந்து அது வந்து மக்கள்கிட்ட தன் இந்த நாட்டில் இவ்வளோ பேர் இருக்கத்தக்க ஒரு தமிழ்நாட்டு உள்ளவருக்கு இந்த முதலமைச்சர் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காரு இவ இவ இவ் இது நோக்கி போனால் நம்ம எப்படி இருக்கோம் அது நம்ம 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 ஊர்ல யாருமே தலைவர்களாக தகுதி இல்லையா அப்படிங்கிற கோணத்துல அவங்க அவங்க பேசுறது சட்டம் சட்ட அங்கீகாரமே கிடையாது நன்றி சார் சட்ட அங்கீகாரம் இல்லை ஆனா சட்டத்துக்கு புறம்பா பேசுறீங்கன்றதுக்கு பதிலும் இல்லை திரு கனகராஜ் நிறைவு பார்வை சுருக்குமா காங்கிரஸ் நானும் ஒரு கட்சி கிடையாது சார் காங்கிரஸோட தகராறு இருக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனால் தேசத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் கூட நிற்கிறோம் இது பிரிட்டிஷ்காரன் ஆண்டபோதும் இருந்தது ஆனால் அப்போவும் நீங்கள் பிரிட்டிஷ்காரன் கூட இருந்தீங்க ஸோ நீங்கள் என்ன பிரச்சனைனா நாங்கள் தேசத்துக்கு ஆபத்தென்றால் காங்கிரஸோடும் கைகோப்போம் மற்றவங்களோடும் வைப்போம் தேசத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபியை எதிர்ப்பதற்கு தேசத்தின் மீது நம்பிக்கை இருக்க எல்லாரோடும் நாங்கள் இருப்போம் அடுத்து சொன்னார் கோழி கழவு யார் ஒன்றாது கட்டுறா நான் என்ன சொல்கிறேன் அவர்கிட்ட காவிரி நீர் பிரச்சனையில ஒரு முல்லை பெரியாருன்னாரு காவிரி நீர் பிரச்சனையில் தமிழ்நாடு கேரளா கம்யூனிஸ்ட் ரெண்டு பேர் கர்நாடகா கம்யூனிஸ்ட் ஒரே நிலைப்பாடு எடுக்கிறோம் பிஜேபியில் அப்படி எடுப்பீங்களா நீங்கள் க முல்லை பெரியார் விஷயத்தில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக்கணும் ஏற்கனவே ஒரிஜினலாக இருந்தது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி அல்ல என்பது எங்களுடைய நிலைப்பாடு அவங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே இருக்கிறத வேறு எங்கேயும் பயன்படுத்தலை திறந்தான் விடுறாங்க அவங்களுக்கு என்னென்னா அது பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர அதில் இது இது ஓவர்ஃப்ளோ ஆகுறது தானே உங்களுக்கு நீங்க சொல்லுங்க இப்ப கருணை சொல்லட்டும் நீங்க தேசிய கட்சி தானே கர்நாடகால இருக்கக்கூடிய பிஜேபி என்னைக்காவது தமிழகத்தின் உரிமைக்கு அவங்க காவிரி நீரில் அவங்களுக்கு உரிமை இருக்கு திறந்து விடுன்னு ஒரு நாள் பேசுறதுக்கு துப்பு இருக்கா எதுவும் கிடையாது நீங்க எல்லாம் பேசவே பேசாதீங்க வருஷம் பிரச்சனை இல்லாம தண்ணி வந்துச்சுன்னா எங்க ஆட்சி இருந்தப்ப கடவுள் பிரச்சனை இல்லாம

அவர் சொன்னாரு கடவுள் இல்ல இல்ல அது நல்ல பதில் இல்ல மோசமான பதில் மோசடியான பதில் மோடித்தனமான பதில் அது நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடுங்க அவங்க கேட்கறது நியாயம்னு என்னைக்காவது பாரதிய ஜனதாவினுடைய கர்நாடகா யூனிட் சொல்லி இருக்குன்னு சொல்லுங்க நீங்க மறியல் நடத்துறவங்க நீங்க பேசக்கூடாது நீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு அது நல்ல பாயிண்டே கிடையாது அதே போல எங்களை கடவுள் மாதிரி மதிச்சேன்னு சொன்னாரு கடவுளே இருக்கிறாராங்கிற கேள்வி இருக்கு எனவே இல்லாத ஒன்றை மதிச்சது மாதிரி செய்யலாம் எங்களை குமார் சார் மதிக்க வேண்டியதுல நான் கம்யூனிஸ்ட் மனிதன் எல்லா மனிதனையும் நேசிக்கிறவன் அப்படி பாருங்க அது போதும் நன்றி 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 உங்க எல்லோருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இது கேள்விக்களம் மக்களின் மேடை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க